வாழ்க்கையில சொல்லுங்க ஆமே. ஏன் இயேசு போதும்னு நம்முடைய வாழ்க்கையில சொல்றனா, யோபினுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்ட போதிலும், அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத போதிலும் அவன் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தை இழந்தான், அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய ஆஸ்திகளை இழந்தான், அவன் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் இயேசு ஒருவர் போதும் என்ற நிலையிலே அவன் தங்கி இருந்த வேளையிலே வசனம் அழகாக சொல்லுகிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட்டு போகாதென்று அவன் உறுதியாய் இயேசு போதும் என்று நின்ற மாத்திரத்திலே யோபு அவனுடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் இழந்து போனானோ, யோபு தன்னுடைய வாழ்க்கையில எவைகள் முடிந்தது என்று நினைத்தானோ, அவ்வளவுதான் என் பெலன் போனது, என் பிள்ளைகள் போனார்கள், என் ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாமே போனது என்று அவன் நிலை துடுமாறி அவன் தவித்து நின்ற வேளையிலே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் மறுபடியும் அவன் இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்காக நான் சொல்றேன், இயேசு மாத்திரமே போதும் சொல்லாமே. ஹல்லேலூயா! ரெண்டு கரங்களோடு சொல்லுமா, ஹல்லேலூயா! நம் தேவன் நல்லவர், ஆமே. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு, இயேசு ஒருத்தர் போதுங்க என் வாழ்க்கையில நான் இழந்த எல்லாவற்றையும் இழந்ததை மாத்திரமல்ல இரட்டிப்பாய் கொண்டு வந்து சேர்க்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றி காண்டவருடைய சமூகத்துக்கு கவலையோடு போராட்டங்களோடு பலவீனத்தோடு அவ்வளவுதான் இழந்து போனேன், இனி அந்த காரியத்தில் எந்த விதமான ஜெயத்தையும் பார்க்க முடியாது, இந்த காரியத்துக்கு உலகம் முற்றுப்புள்ளி வைத்தது, இந்த காரியத்திற்கு என் குடும்பம் முற்றுப்புள்ளி வைத்தது, அவைகள் எதுவா இருந்தாலும் என் இயேசு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர்